அத்தியாயம் யாசீன். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 83. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். யாசீன், ஞானம் நிறைந்த குர்ஆனின் மீது ஆணையாக, திண்ணமாக நீர் இறை தூதர்களில் ஒருவராவீர். நேரிய வழியில் இருக்கின்றீர். மேலும் இந்த குர்ஆன் யாவரையும் மிகைத்தவனும் அருள்மிக்கவனுமாகிய இறைவனால் இறக்கியருளப்பட்டதாகும். தம் மூதாதையர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாததால் எந்த சமுதாயம் அலட்சியமாக இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை நீர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அவர்களில் பெரும்பாலோர் தண்டனைக்குரிய தீர்ப்புக்கு ஆளாகிவிட்டனர். எனவே அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. நாம் அவர்களின் கழுத்துகளில் விலங்குகளை பூட்டியுள்ளோம். அவை அவர்களின் முகவாய்க்கட்டைகள் வரை நெருக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் அவர்கள் தலைநிமிர்ந்து நிற்கின்றார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் எழுப்பி அவர்களை மூடிவிட்டிருக்கின்றோம். இனி அவர்களுக்கு எதுவும் புலப்படுவதில்லை. அவர்களுக்கு எல்லாமே ஒன்றுதான். நீர் அவர்களை அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி, எச்சரிக்காவிட்டாலும் சரி, அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். யார் அறிவுரையை பின்பற்றி நேரில் காணாமலே ரஹ்மானுக்கு, கருணைமிக்க இறைவனுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்குத்தான் நீர் எச்சரிக்கை செய்ய முடியும். அத்தகையோருக்கு மன்னிப்பும் சிறப்பான கூலியும் இருக்கிறதென்று நற்செய்தி கூறுவீராக. திண்ணமாக நாமே மரணமடைந்தவர்களை ஒரு நாள் உயிர்ப்பிப்போம். அவர்கள் செய்தவற்றையும் நாம் குறித்து கொண்டே இருக்கின்றோம். அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் நாம் ஒவ்வொன்றையும் ஒரு தெளிவான பதிவேட்டில் கணக்கிட்டு குறித்து வைத்துள்ளோம். மேலும் ஓர் ஊர் மக்களிடம் தூதர்கள் வந்தபோது நிகழ்ந்த சம்பவத்தை உதாரணமாக இவர்களுக்கு எடுத்து கூறுவீராக. நாம் அவர்களிடம் இரு தூதர்களை அனுப்பிய போது அவர்கள் அவ்விருவரையும் பொய்யர்கள் என தூற்றினார்கள். பிறகு நாம் மூன்றாம் அவரை அனுப்பி அவ்விரு தூதர்களுக்கு உதவினோம். அத்தூதர்கள் அனைவரும் அம்மக்களை நோக்கி, உண்மையில் நாங்கள் உங்களிடம் இறை தூதர்களாய் அனுப்பப்பட்டுள்ளோம் என கூறினார்கள். நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே என்று வேறிலர். மேலும் கருணைமிக்க இறைவன் எதையும் இறக்கி வைக்கவில்லை. நீங்கள் வெறும் பொய்யே கூறுகின்றீர்கள் என்று அந்த ஊர் மக்கள் கூறினார்கள். தூதர்கள் கூறினார்கள், திண்ணமாக நாங்கள் உங்களிடம் தூதர்களாக அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதை எங்கள் அதிபதி நன்கறிகின்றான். மேலும் எங்கள் மீதுள்ள கடமை தூதை தெளிவாய் உங்களிடம் சேர்ப்பித்து விடுவதைத் தவிர வேறில்லை. அதற்கு அவ்வூர் மக்கள், நாங்களோ உங்களை எங்களுக்கு ஏற்பட்ட அபசகுணமாக கருதுகின்றோம். நீங்கள் இந்த அழைப்பிலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்களை கல்லால் அடிப்போம். மேலும் நீங்கள் எங்களிடமிருந்து அவசியம் துன்பமிகு தண்டனை பெறுவீர்கள் என கூறலானார்கள். அதற்கு அத்தூதர்கள், உங்களுடைய அபசகுணம் உங்களோடுதான் இருக்கிறது. உங்களுக்கு நல்லுரை கூறப்பட்டதற்காகவா நீங்கள் இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள்? உண்மை யாதெனில் நீங்கள் வரம்பு மீறிய மக்களாவீர் என பதிலளித்தார்கள். இதற்கிடையில் நகரத்தின் ஒரு கோடியிலிருந்து ஒருவர் விரைந்து வந்து கூறினார், என் சமூகத்தவரே, இறை தூதர்களை பின்பற்றுங்கள். எவர்கள் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லையோ, மேலும் எவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்களோ அவர்களையே நீங்கள் பின்பற்றுங்கள். எவன் என்னை படைத்தானோ, மேலும் எவன் பக்கம் நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு செல்லப்பட இருக்கின்றீர்களோ அத்தகைய ஒருவனுக்கு நான் ஏன் அடிபணியக்கூடாது? அவனை விடுத்து மற்றவர்களை அடிபணிவதற்குரியவர்களாய் நான் எடுத்துக் கொள்வேனா? உண்மையில் கருணைமிக்க இறைவன் எனக்கு ஏதேனும் தீங்கினை ஏற்படுத்த நாடினால் அவர்களின் பரிந்துரை எனக்கு எவ்வித பலனையும் அளிக்காது. அவர்களால் என்னை விடுவிக்கவும் முடியாது. நான் அவ்வாறு செய்தால் வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து விடுவேன் என்பதில் ஐயமில்லை. நானோ உங்கள் அதிபதியின் மீதே உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளேன்.
எனவே நீங்களும் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறுதியில் அம்மக்கள் அவரை கொன்றுவிட்டார்கள். பிறகு அவரிடம் சுவனம் புகுவீராக என்று கூறப்பட்டது. அவர் கூறினார், ஹா, என் இறைவன் எக்காரணத்தால் என்னை மன்னித்து கண்ணியமிக்கவர்களில் ஒருவனாய் என்னை ஆக்கினான் என்பதனை என் சமூகத்தவர் அறிந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அவருக்கு பின்னர் அவருடைய சமூகத்தினர் மீது வானத்திலிருந்து யாதொரு படையையும் நாம் இறக்கி வைக்கவில்லை. அவ்வாறு இறக்குவதற்கான அவசியமும் நமக்கு இருக்கவில்லை. ஒரே ஓர் உரத்த ஓசைதான் முழங்கியது. அவர்கள் எல்லோரும் உடனே கருகி சாம்பலாகிவிட்டனர். அந்தோ, இம்மக்களின் நிலை பரிதாபத்திற்குரியது. அவர்களிடம் எந்த இறை தூதர் வந்தபோதும் அத்தூதரை அவர்கள் ஏளனம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இவர்களுக்கு முன்பு வாழ்ந்த எத்தனையோ சமூகத்தினரை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம். பிறகு அவர்கள் ஒருபோதும் இவர்களிடம் திரும்பி வர மாட்டார்கள் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா என்ன? மேலும் திண்ணமாக இவர்கள் அனைவருமே ஒரு நாள் நம்முன் கொண்டு வரப்பட இருக்கின்றார்கள். உயிரற்ற பூமி அவர்களுக்கு ஒரு சான்றாகும். நாம் அதற்கு உயிர் கொடுத்து அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்தினோம். அதிலிருந்து அவர்கள் புசிக்கிறார்கள். மேலும் நாம் இதில் பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டங்களை உண்டாக்கினோம். மேலும் இதில் நீரூற்றுகளை பீரிட்டழச் செய்தோம். இதன் கனிகளை அவர்கள் உண்பதற்காக. இவை அனைத்தும் அவர்களுடைய கைகள் உருவாக்கியவை அல்லவே. பிறகு ஏன் அவர்கள் நன்றி செலுத்துவதில்லை? மிகவும் தூய்மையானவன், எல்லா வகையான ஜோடிகளையும் படைத்திருப்பவன். அவை பூமி முளைக்கச் செய்யக்கூடியவையானாலும் சரி, அவர்களுடைய இனத்திலிருந்தானாலும் சரி, அவர்கள் அறிந்திராத மற்ற பொருள்களிலிருந்தானாலும் சரியே. மேலும் இரவு அவர்களுக்கு மற்றொரு சான்று ஆகும். அதிலிருந்து நாம் பகலை அகற்றிவிடும்போது அவர்கள் மீது இருள் சூழ்ந்து கொள்கிறது. மேலும் சூரியனும் பெரிதொரு சான்றாகும். அது தனக்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது பேரறிவு படைத்தவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனின் நிர்ணயமாகும். மேலும் சந்திரன் இன்னொரு சான்றாகும். அதற்கு நாம் பல்வேறு நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம். எதுவரையெனில் அது அவற்றையெல்லாம் கடந்து உலர்ந்து வளைந்து போன பேரீச்சங்காம்பு போல் மீண்டும் ஆகிவிடுகிறது. சூரியன் சந்திரனை சென்றடைய முடியாது. மேலும் இரவு பகலை முந்திவிட முடியாது. ஒவ்வொன்றும் தத்தமது மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. மேலும் நிரம்பிய பெரிய தோணியில் நாம் அவர்களின் வழித்தோன்றல்களை ஏற்றியதும் அவர்களுக்கு ஒரு சான்றாகும். பிறகு அவர்கள் ஏறிச் செல்லக்கூடிய அதை போன்றவற்றையும் அவர்களுக்காக நாம் படைத்திருக்கின்றோம். மேலும் நாம் நாடினால் அவர்களை மூழ்கடித்து விடுவோம். அப்போது அவர்களுடைய முறையீடுகளை கேட்பவர் எவரும் இருக்க மாட்டார். அவர்கள் எந்த வகையிலும் மீட்கப்படவும் மாட்டார்கள். ஆயினும் நம்முடைய கருணையே அவர்களை காப்பாற்றுகிறது. மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்க்கையை அனுபவிக்க அவர்களுக்கு அவகாசம் அளிக்கின்றது. மேலும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பவற்றின் விளைவுகளிலிருந்தும் உங்களை கடந்து சென்று விட்டவற்றின் விளைவுகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீது கருணை பொழியப்படக்கூடும் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல் இருந்து விடுகிறார்கள். மேலும் அவர்களிடம் தம் இறைவனின் சான்றுகளிலிருந்து எந்த ஒரு சான்று வந்தாலும் அவர்கள் அதனை ஏறிட்டும் பார்ப்பதில்லை. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேறுகளிலிருந்து இறைவழியிலும் பிறருக்கு செலவழியுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் இறை நிராகரிப்பாளர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை நோக்கி கூறுகின்றார்கள், நாங்கள் அவர்களுக்கு உணவளிப்பதா? அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களுக்கு அவனே உணவளித்திருப்பானே. திண்ணமாக நீங்கள் முற்றிலும் வழி பிறழ்ந்து விட்டிருக்கிறீர்கள். மேலும் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் உண்மை கூறுவோராயின்
மறுமை நாளை பற்றிய உங்களின் இந்த அச்சுறுத்தல் எப்போது நிறைவேறப் போகிறது என்பதை அறிவியுங்களேன். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒரே ஒரு பயங்கர ஓசையே என்று வேறில்லை. அவர்கள் உலக விவகாரங்கள் குறித்து தர்க்கித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று அது அவர்களை பிடித்துக் கொள்ளும். அப்போது அவர்களால் மரண சாசனம் அளிக்கவோ தம் இல்லங்களுக்கு திரும்பிச் செல்லவோ முடியாது. பிறகு ஒரு சங்கு ஊதப்படும். அப்பொழுது உடனே அவர்கள் தத்தம் அடக்கத்தலங்களிலிருந்து தம் இறைவனை நோக்கி விரைந்து வருவார்கள். அவர்கள் திகிலடைந்தவாறு கேட்பார்கள், அந்தோ எங்கள் பரிதாபமே, நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவர் யார்? அப்போது கருணைமிக்க இறைவன் வாக்களித்திருந்தது இதுவேயாகும். இறை தூதர்களின் வாக்கும் உண்மையாகிவிட்டது என்று பதில் சொல்லப்படும். அது ஒரே ஓர் உரத்த ஓசையாகத்தான் இருக்கும். அக்கணம் அவர்கள் அனைவருமே நம்முன் கொண்டு வரப்படுவார்கள். இன்று எவர் மீதும் இம்மியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. நீங்கள் எத்தகைய செயல்கள் புரிந்து கொண்டிருந்தீர்களோ அவற்றுக்கு தகுந்தாற்போல்தான் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். திண்ணமாக இன்று சுவனவாசிகள் இன்ப நுகர்ச்சியில் திளைத்திருப்பார்கள். அவர்களும் அவர்களின் மனைவியரும் அடர்ந்த நிழலில் சாய்வாசனங்கள் மீது சாய்ந்திருப்பார்கள். அவர்களுக்காக அங்கே உண்ணவும் பருகவும் விதவிதமான சுவைமிக்க பொருள்கள் இருக்கும். மேலும் அவர்கள் விரும்பி கேட்கும் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும். கருணைமிக்க இறைவனிடமிருந்து அவர்களுக்கு வாழ்த்துறை சலாம் கூறப்படும். மேலும் குற்றம் புரிந்தவர்களே, இன்று நீங்கள் தனியே பிரிந்து நில்லுங்கள். ஆதத்தின் மக்களே, நீங்கள் ஷைத்தானுக்கு அடிபணியாதீர்கள். அவன் உங்களுடைய வெளிப்படையான பகைவன் என்றும் எனக்கே அடிபணியுங்கள், இதுவே நேரான வழி என்றும் நான் உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கவில்லையா? அவ்வாறிருந்தும் அவன் உங்களில் பெரும்பாலான மக்களை திண்ணமாக வழி பிறளச் செய்துவிட்டான். நீங்கள் அறிவு பெற்றவர்களாய் இருக்கவில்லையா? எதனை குறித்து நீங்கள் அச்சுறுத்தப்பட்டு வந்தீர்களோ அந்த நரகம் இதுவேயாகும். நீங்கள் உலகில் சத்தியத்தை நிராகரித்து வந்ததன் விளைவாக இன்று அதன் எரிபொருளாகுங்கள். இன்று அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரை வைத்து விடுவோம். உலகில் அவர்கள் எவற்றை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்களின் கரங்கள் நம்மிடம் சொல்லும். அவர்களின் கால்களும் சாட்சி பகரும். மேலும் நாம் நாடினால் அவர்களுடைய கண்களை அவித்து விடுவோம். பிறகு அவர்கள் பாதையை நோக்கி விரைந்து வருவார்கள். ஆனால் எவ்வாறு அவர்களுக்கு பாதை புலப்படும்? மேலும் நாம் நாடியிருந்தால் முன்னோக்கி செல்லவும் பின்னோக்கி திரும்பவும் அவர்களால் முடியாதவாறு தம் இருப்பிடத்திலேயே அவர்களை உருமாற்றி விட்டிருப்போம். மேலும் நாம் எவருக்கேனும் நீண்ட ஆயுளை கொடுத்தால் அவருடைய அமைப்பை அடியோடு மாற்றிவிடுவோம். இவை அனைத்தையும் பார்த்து அவர்களுக்கு அறிவு வர வேண்டாமா என்ன? மேலும் நபியாகிய இவருக்கு நாம் கவிதை கற்றுக் கொடுக்கவில்லை. அது கவிதை புனைதல் அவருக்கு ஏற்றது அன்று. திண்ணமாக இது ஒரு நல்லுரையாகவும் தெளிவாக ஓதப்படுகின்ற வேதமாகவும் இருக்கின்றது. இதன் வாயிலாக உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் எச்சரிப்பதற்காகவும் நிராகரிப்பவர்களுக்கு எதிரான ஆதாரம் நிறைவு பெறுவதற்காகவும் தான். அவர்கள் கவனிக்கவில்லையா என்ன? திண்ணமாக நம் கரங்கள் உருவாக்கியவற்றிலிருந்து அவர்களுக்காக கால்நடைகளை நாம் படைத்துள்ளோம். இப்போது அவர்கள் அவற்றிற்கு உரிமையாளர்களாயிருக்கின்றார்கள். மேலும் அவற்றை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளோம். அவற்றில் சிலவற்றின் மீது அவர்கள் சவாரி செய்கின்றார்கள். மேலும் சிலவற்றின் இறைச்சியை புசிக்கின்றார்கள். மேலும் அவற்றில் அவர்களுக்கு பலவிதமான பயன்களும் பானங்களும் இருக்கின்றன. பிறகும் அவர்கள் நன்றி செலுத்துவோராய் இருக்க வேண்டாமா என்ன? இவ்வாறெல்லாம் இருந்தும் அல்லாஹுவை விடுத்து பிற கடவுள்களை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் தாம் உதவி செய்யப்படலாம் என்று ஆசை கொள்கிறார்கள். அவற்றால் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய இயலாது. இதற்கு நேர் மாறாக அம்மக்கள்
அவற்றிற்காக தயார் நிலையில் இருக்கும் சேனையாக விளங்குகிறார்கள். இட்டுக்கட்டி பேசும் அவர்களின் பேச்சுக்கள் உம்மை கவலையில் ஆழ்த்திட வேண்டாம். அவர்கள் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் பேசுபவை அனைத்தையும் திண்ணமாக நாம் அறிகின்றோம். திண்ணமாக நாம் மனிதனை விந்திலிருந்து படைத்திருக்கின்றோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா என்ன? ஆனால் அவ்வாறிருந்தும் நம்மை எதிர்த்து வெளிப்படையாக தர்க்கம் புரிபவனாகிவிட்டான். மேலும் அவன் நமக்கு உவமையை பொருத்துகின்றான், ஆனால் தான் படைக்கப்பட்ட விதத்தை மறந்து விடுகின்றான். மக்கி போய்விட்ட நிலையிலுள்ள இந்த எலும்புகளை உயிர்ப்பிப்பவர் யார் என்று அவன் கேட்கின்றான். அவனிடம் கூறுங்கள், எவன் முதலில் அவற்றை படைத்தானோ அவனே அவற்றை உயிர்ப்பிப்பான். மேலும் அவன் படைப்பு நுட்பம் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவன். அவனே பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்பை படைத்தான். இப்போது நீங்கள் அதன் மூலம் தீ பற்ற வைத்துக் கொள்கின்றீர்கள். வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அவன் அவர்களை போன்றவர்களை படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவன் அல்லவா? ஏன் இல்லை? நன்கு அறிந்த மாபெரும் படைப்பாளன் அவனே. அவன் ஏதாவது ஒரு பொருளை படைக்க நாடினால் அவன் செய்வது ஆகுக என்று அதற்கு ஆணையிடுவதுதான். உடனே அது ஆகிவிடுகின்றது. தூய்மையானவன், ஒவ்வொரு பொருளின் முழு அதிகாரமும் எவனுடைய கரத்தில் உள்ளதோ அவன். மேலும் அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்பட இருக்கின்றீர்கள்.